நம்ம கரெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் இந்த வாரத்தோட இறுதி நாளுக்கு வந்தாச்சு. இந்த வாரம் யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறது ஓட்டுகள் தான். அந்த வகையில் யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க, யாரெல்லாம் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வாரம் மொத்தம் 12 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரச்சிதா, அசீம், விக்ரமன், குவான்சி, ஆயிஷா, நிவாஷினி, தனலக்ஷ்மி, ராம் ராமசாமி, செரீனா, விஜய், மகேஸ்வரி, சாந்தி மேம், இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகியிருக்காங்க. இதில் ரச்சிதா பார்த்தீங்கன்னா முதல் பிளேஸில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 99,000 ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன், கிட்டத்தட்ட 73,000 ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கண்டஸ்டன்ட் சொன்னாலுமே வெளியில் மக்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவரை நல்லாவே பிடிச்சிருக்கு. அவரோட கேம் பிளே ஆறி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மூணாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீம், கிட்டத்தட்ட 60,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. இதனால் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் பேரில் எந்த ஒரு கெட்ட பேருமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வரிசைப்படுத்துதல் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஆயிஷாவை வாடி போடி அப்படின்னு ஒருமையில் பேசினதன் மூலயமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்துக்கு ஆளாகியிருக்காரு. அசீமை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. மூணாவது பிளேஸில் நல்ல ஒரு ஓட்டிங்கில் தான் இருக்காரு. இருந்தாலும் மக்கள் முடிவு தான் அப்படிங்கிறது பிக் பாஸில் உறுதியானதாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரம் அவர் உள்ளே இருக்காரா இல்லை வெளியே போகிறாரா அப்படின்னு. அடுத்து மிடில் ஆஃப் த பிளேஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்சி 40,000 ஓட்டுகள், ஆயிஷா கிட்டத்தட்ட 39,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அடுத்து நிவாஷினி பார்த்தீங்கன்னா 30,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேஃபர் சைட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ரெண்டு கட்ட நிலைமையில் இருக்கவங்களாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தனலக்ஷ்மி, இன்னொன்று ராமசாமி, இன்னொன்று ஷெரீனா. இவங்க மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஆனால் பெருசாக எதுவும் பண்ணி வெளியில் தெரியாமல் இருந்தாங்க. இதில் தனலக்ஷ்மி ஜிபி முத்துக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி வெளியில் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. பட் அசல் கோளாரை எதிர்த்து மூலமா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 29,000 ஓட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ராம் ராமசாமி அப்பப்போ சண்டையில் போயிட்டு கரெக்டாக பாயிண்ட் பேசிக்கிட்டு இருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னாலும் 29,000 ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு. வீட்டுக்குள்ளே இன்ன வரைக்குமே ஷெரீனா என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெளியில் யாருக்குமே தெரியல. அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 23,000 ஓட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த வாரம் அவங்க தப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கடைசி மூணு இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய், மகேஸ்வரி, சாந்தி, சிவின், கணேசன், இவங்க மூணு பேர் தான். அநேகமாக இவங்க மூணு பேர் தான் ஓட்டிங் வைஸில் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி மாஸ்டருக்கும் விஜய் மகேஸ்வரிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 ஓட்டுகள் மட்டும்தான் வித்தியாசத்தில் இருக்குது. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தர் ஓட்டிங் வைஸில் வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது விஜய் மகேஸ்வரியாக இருக்காது. அவங்க நல்லபடியாக பேசி கண்டென்ட்லாம் தருவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏஜ் வைஸில் பார்க்கும்போது சாந்தி மாஸ்டரை வெளில அனுப்புவாங்க அப்படின்னு நம்பலாம். ஆனால் இந்த வாரம் ராபர்ட் மாஸ்டர், அசல் கோளாறு, அசீம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே தப்பான முறையில் நடந்து மக்கள் மத்தியில் கோபமாகி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டிங் வைஸில் வச்சா சாந்தி மாஸ்டர் போவாங்களா, ஒருவேளை ரெட் கார்டுனு வச்சா அசல் கோளாறு அல்லது அசீம் இவங்க போவாங்களா, இந்த மூணு பேத்தில் யார் போகணும், யார் போனால் நல்லாயிருக்கும், உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகிலியா.